இப்போ நம்ம செய்ய போகிறதுங்க இந்த கருப்பு கவுனி அரிசியில் ஒரு கஞ்சி வைக்க போகிறோம். இதுதான் கருப்பரிசி. இதில் வந்து மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது. ஃபைபர் கண்டென்ட்டு ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கும். டயர்டெல்லாம் ஆக மாட்டோம். குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே கொடுக்கலாங்க. இப்போ அதை எப்படி கஞ்சி வைக்க போகிறோம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த கருப்பு கவுனி அரிசியை ஊற வச்சுருங்க. நைட்டே வந்து ஊற வச்சுருங்க. நைட்டு ஊற வச்சு ஒரு கிளாஸுக்கு ஒன்றேகால் அந்த மாதிரி போட்டுக்குங்க. சீக்கிரமாக குக்கெல்லாம் ஆகுதுங்க. அவ்வளவு ரொம்ப குக்கு சீக்கிரம் ஆகிறது இல்லை. இருந்தாலும் நீங்கள் வந்து நைட்டு ஊற வச்சுட்டிங்கன்னா டக்குன்னு ஆயிரும். இப்போ நம்ம அதில் வந்து ரெண்டு பாசி பயிறு போட்டிருக்கோம். உளுந்து கொஞ்சம் ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் பாசி பயிறு அதை போட்டிருக்கோம். இப்போ வந்து விசில் வரட்டுங்க. கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சப்பொடி இதில் போடுறோம். கருப்பா கவுனி அரிசி ப்ளஸ் வந்து ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு கொஞ்சம் ஒரு அஞ்சு வெந்தயம் அஞ்சு உளுந்து அப்புறம் வந்து அஞ்சு பாசிப்பயிறு ஒரு பத்து ஊற வச்ச பாசிப்பயிறு அதை போட்டிருக்கோம். கொஞ்சம் இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா ஒரு துளசியோடது ப்ளஸ் வந்து பொன்னாங்கண்ணி கீரை அது வந்து ஒரு ரெண்டு மூணு நாலு அதை எடுத்துக்கோங்க. மூணு நாலு லீஃப் இலை எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து தொட்டாவாடி அப்படின்னு ஒன்று இருக்குது. அதையும் நான் தொட்டாவாடி இங்கே பாருங்கள் அதையும் நான் வந்து உள்ளே போட்டிருக்கேன். தொட்டாவாடியோட இலை முள்ளெல்லாம் எடுத்து போட்டுறாதீங்க. அதெல்லாம் வந்து ஹை பெனிஃபிஷியல் டு ஹெல்த்து. எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. அது மாதிரி கொஞ்சம் செம்பருத்தி கற்பூரவள்ளி அந்த மாதிரி இலை பொன்னாங்கண்ணி திரும்பவும் நான் சொல்லிடுறேன். அப்புறம் சிறுபீலை அப்படிங்கிற இந்த இது சிறுபீலை அப்புறம் வெள்ளைப்பூண்டு ஒரு மூணோ நாலோ அப்புறம் இந்த வந்து இஞ்சி ஒரு பீஸ் அது உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி வச்சுக்கோங்க. அதை நான் அரைக்க போகிறேன். கொஞ்சம் வந்து ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் குருமிளகு ஒரு பத்து இந்த கரிஞ்சீரகம் பாருங்கள் நான் இப்போ இந்த கையில் இப்படி நாலோ அஞ்சோ தான் எடுப்பேங்க. அதிகமாக எடுக்க மாட்டேன். அது வந்து இந்த மிக்சரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இந்த நம்ம போட்டோம் இல்லைங்க செம்பருத்தி கற்பூரவள்ளி துளசி அப்புறம் ஒரு நாலு நாலு இலை எல்லாத்துலேயும் தொட்டாவாடி மட்டும் ரெண்டு இலை போதுங்க. அது பார்த்தெடுக்கணும். அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது எல்லாமே இல்லை. இப்போ நம்ம இதில் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா செம்பருத்தி துளசி தொட்டாவாடியோட இலை ஒரு இலை போதும். அப்புறம் அந்த லீஃபோடது அப்புறம் வந்து சிறுபி இலை அப்புறம் கற்பூரவள்ளி துளசி இதெல்லாமே போட்டுட்டோம். இஞ்சி பூண்டு போட்டுட்டோம். அப்புறம் வந்து என்ன போட்டிருக்கோம்னா ஜீரகம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் அப்புறம் மீதி என்ன போட்டிருக்கோம் ஜீரகம் போட்டு கரிஞ்சீரகம் மட்டும் நீங்கள் அளவு கம்மியாக போடுங்க. அதனால் ஒரு கம்மியாக ஒரு அஞ்சு தான் போட்டிருக்கேன். அப்புறம் பெப்பர் குருமிளகு இதை போட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம கடாயி வச்சிட்டோம். அதே இப்போ குக்கரில் ஆகிட்டுருக்குது. விசில் வந்து ஒரு நாலு அஞ்சு விசில் விட்டுருக்கேன். அது வந்து அதிகமாக தண்ணி வச்சிடாதீங்க குக்கரில் இல்லை அப்படின்னா அப்புறம் அது ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஏன்னா அந்த அரிசி அப்படி. இப்போ நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். நான் வந்து இந்த கோகனட் ஆயில் தான் ஊற்றியிருக்கேன். தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றியிருக்கேன். நீங்கள் வேணுன்னா நல்லெண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றியிருக்கேன். அதில் ரெண்டு பாதாம் போட போகிறேன். சின்ன வெங்காயம் போட போகிறேன். சின்ன வெங்காயம் கருவேப்பிலை வெள்ளைப்பூண்டு ரெண்டு வெந்தயம் போட்டுக்குங்க. அது முதல்ல போடணும். கொஞ்சம் மரணம் கட்டிக்கு நான் இப்போ போடுறேன். நல்லா ஆகட்டும். ரெண்டு வெந்தயம் வெங்காயம் சின்ன வெங்காயம் கார்லிக் வெள்ளை பூண்டு ரெண்டு பாதாம் போட்டிருக்கோம்.
ஜீரகத்தையும் அந்த மிக்சர்லேயே போட்டு அரைச்சங்காட்டிக்கு அது தேவையில்லை. நல்லா ஆகட்டும் போட்டுக்கிறேன். கடுகு போட்டுக்கிறேன். இப்போ இந்த அரைச்ச விழுதை இதில் அப்படியே போட்டுருங்க. அரைச்ச இந்த இலையெல்லாம் இருக்குல்லங்க, இலையெல்லாம் இதில் போட்டுருங்க. அரைச்ச இலை எல்லாமே இதில் போட்டுருங்க. கொஞ்சம் நல்லா வணங்கட்டும். நல்ல வாசனையாக வருது. அந்த மருந்தோட ஸ்மெல்லு, துளசி, உங்களுக்கு இப்போ இதில் ஏதாவது அலர்ஜி இருந்தால் நீங்கள் போட வேண்டாங்க. இப்போ கொஞ்சம் பெருங்காய தூள் போடுறேன். அப்புறம்தான் அந்த குக்கரில் இருந்து எடுத்து இதில் கொட்டணும். இது வந்து பவிழமல்லி அப்படிங்கிற இலை. இது வந்து இடுப்பு வலி, உடம்பு வலி இதுக்கெல்லாம் போகிறதுக்காக வருது. இது நான் போடுறேன் ரோஜா இதழ், பன்னீர் ரோஜா இதழ் ப்ளஸ் வந்து இந்த பன்னீர் இந்த பவிழமல்லியோட பூ இலை இல்லைங்க பூ, அதுவும் நான் இதில் போடுறேன். ஆஃப் பண்ணிக்கலாம். திரும்ப வந்து அந்த குக்கர்லேருந்து எடுத்து நான் இதில் போடணும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து உடஞ்சிருச்சு இந்த ரைஸு. நீங்கள் அப்படி உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் நல்லா அடிச்சுக்குங்க. அதே மாதிரி கொஞ்சம் அது வேகிறதுக்கு லேட்டாக தாங்க ஆகும். மற்ற அரிசி மாதிரி கிடையாது, கொஞ்சம் வறுவருன்னு இருக்கும். இப்போ நீங்கள் இதே அரிசியில் தான் பண்ணணும்னு இல்லை. இதில் ஹெல்த் நியூட்ரியன்ஸு, ப்ரோட்டீன் இதெல்லாம் அதிகமாக இருக்கங்காட்டிக்கு நாங்கள் கொடுக்குறோம். நீங்கள் இல்லைன்னா வேறு சாதாரணமாக நார்மல் ரைஸில் கூட இந்த மாதிரி மருத்துவ குணம் வாய்ந்த கீரைகள், பொன்னாங்கண்ணி இதெல்லாம் போட்டுட்டும் கூட நம்ம கொடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு வல்லாரை கூட கொடுக்கலாங்க. இப்போ எனக்கு லாக்டவுன் டைமுங்காட்டிக்கு எனக்கு கிடைக்கல, அல்லாட்டி கண்டிப்பாக போட்டுக்கலாம். இப்போ நான் அந்த கலவைக்குள்ளே போட்டுக்கிறேன். குழந்தைங்களுக்கெல்லாம் இப்போ இந்த மாதிரி உணவு வந்து பழக்குங்க, சின்ன குழந்தையிலருந்தே வருத்தும். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, ஒரு கிளாஸ் தேங்காவோட மில்க்கு, கோகனட் மில்க் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கிளாஸ் கோகனட் மில்க், இது வந்து அரை மூடி தேங்காவில் எடுத்துக்கலாம். உங்களுக்கு கோகனட் மில்க்கு ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப நியூட்ரிஷன் அதிகமாக இருக்கும். அது நீங்கள் இதில் போட்டுக்கோங்க. இல்லை எனக்கு இந்த கோகனட் மில்க் பிடிக்கல அப்படிங்கிறவங்க வந்து பட்டர் மில்க் ஆட் பண்ணிக்கலாங்க. காலையில் நீங்கள் இதை குடிச்சிட்டு போங்க ஒரு கிளாஸ். வெளியில் வேலை செய்கிறவங்க, டென்ஷன் இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறவங்க இதெல்லாம் வந்து அந்த ஜங்க் ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உணவுக்கு நம்ம மாறிடணும். அவ்வளோதாங்க நம்மளோட கஞ்சி ரெடி. இது வந்து நீங்கள் கொதிக்கவெல்லாம் விடக்கூடாதுங்க, கொதிக்க விடக்கூடாது. தேங்காய் பால் ஊற்றினதுக்கப்புறம் நீங்கள் கொதிக்க விடக்கூடாது. ஆஃப் பண்ணிடுறேன் ஸ்டவ்வை. இப்போ நம்மளோட சத்தான இந்த கஞ்சி ரெடியாக இருக்குங்க. இது வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்குங்க. தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டு நீங்கள் வந்து வேக வச்சதுக்கப்புறம் திரும்ப பண்ணுங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ உப்பு போட்டுக்குங்க. இந்துப்பெல்லாம் போட்டால் ரொம்ப நல்லது, ராக் சால்ட்டு போட்டால் உங்களுக்கு நல்லது. நான் அப்படி டெக்கரேட் பண்ணியிருக்கிறேன். பவிழமல்லி, செம்பருத்தி ப்ளஸ் வந்து துளசி, பன்னீர் புஷ்பம், இது பண்ணி தேங்காய் பால் ரொம்ப உடம்புக்கு நல்லது. இது வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்து பழகுங்க. அதே மாதிரி வெந்தயமெல்லாம் கஞ்சியில் போட வேண்டாங்க, ஏன்னா கசக்கும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணும்போது வெறும் கஞ்சி நார்மல் ரைஸில் பண்ணி கொடுங்க, அப்போ வந்து அவங்க சாப்பிட்டுப்பாங்க. ரொம்ப நன்றிங்க வாட்ச் பண்ணதுக்கு.